வெல்கம் டு ஜிஹெச்கே மாஸ்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆங்கிள் கால்குலேஷன். டர்னிங்கில் ஆங்கிள் கால்குலேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்க போகிறோம். ட்ராயிங் பார்க்கலாம். ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஓடி பார்த்தீங்கன்னா 30 mm, இந்த சின்ன டயாமீட்டர் பார்த்திங்கன்னா கொடுக்கலை, நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிளுக்கு 10 mm × 25 கொடுத்துருக்காங்க. 10 × 25 கொடுத்துருக்காங்க. 10 × 25 அப்படின்னா இந்த டிகிரி வந்து 25 mm, இந்த டிகிரியோட லென்த் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது 10 mm, இது 10 mm, இது 25 mm. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது இந்த டயாமீட்ரு. டயாமீட்ரு இல்லாமல் நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியாது. அந்த டயாமீட்ரு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நம்ம இந்த மாதிரி டாட்டர் லைன் வச்சு இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக பிரிச்சிடுறோம். இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக இங்கே பிரித்து எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்துங்க, இந்த டிகிரி வந்து 25 mm. டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க சைடு வந்து ஆப்போசிட் சைடு, டிகிரிக்கு கீழே இருக்க சைடு அட்ஜசன்ட் சைடு, டிகிரிக்கு மேலே இருக்க சைடு ஹைபாட்னி சைடு. எல்லாம் மறுபடி கேட்டுக்கோங்க, டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எதிர்ப்பக்கம், டிகிரிக்கு கீழே இருக்கிறது வந்து அடிப்பக்கம், டிகிரிக்கு மேலே இருக்க வந்து கர்ணம். ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு, ஹைபாட்னி சைடு. இது மேலே பார்த்தீங்கன்னா வேல்யூவோடு போட்டிருக்கேன். இந்த டிகிரி எவ்வளவு, 25 டிகிரி. கீழே லென்த்து பார்த்தீங்கன்னா 10 mm. இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 10 × 25. 10 வந்து லென்த்து, 25ங்கிறது டிகிரி. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இதுக்கு எந்த ஃபார்முலா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேன் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். டேன் தீட்டா, தீட்டா வந்து நம்மகிட்ட இருக்குது, ஆப்போசிட் சைடு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் எக்ஸ். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சா தான் நம்மளால் அந்த டயாமீட்டர் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலா இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ டேன் தீட்டா எவ்வளவு, டேன் தீட்டா வந்து 25. அப்புறம் ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது, அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ, 10 mm. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடு இந்த பக்கம் வந்துடும், டேன் தீட்டா வந்து இன்டில் வந்துடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்போ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் டு 10 × 25 × 10. 10 × 25 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.466. அட்ஜசன்ட் சைடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 mm. இப்போ ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு 4.66. இப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் பாதி இதுக்கு இந்த ஒரு பாதி தான் நம்ம கிடச்சிருக்கு, இன்னொரு பாதிக்கு நம்ம இன்ட் பண்ணிக்கணும். இப்போ டயாமீட்டர் எவ்வளோ, 30 டயாமீட்ரு. ஆப்போசிட் சைடு எவ்வளோ கிடச்சிருக்கு, 4.66. கீழே ஒரு ஆப்போசிட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதோட டயாமீட்டர் தெரியணும்னா × 2. அப்போ 4.66, அதாவது ஆப்போசிட் சைடு வர்ற வேல்யூவோட × 2, 4.66 × 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.32. இந்த 30 mm-ஓட 9.32 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20.68, 20.68. இதுதான் இந்த டயாமீட்டரோட வேல்யூ. இப்போ நமக்கு டயாமீட்ரு, இந்த டிகிரி, லென்த்து கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து டிராயிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்ரு கொடுத்துருவாங்க, லென்த்து கொடுக்க மாட்டாங்க. லென்த் எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணுறது, இப்போ டயாமீட்ரு கொடுத்தா எப்படி எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். லென்த்து கொடுத்தா எப்படி கால்குலேஷன் பண்ணுறது பார்க்க போகிறோம். அப்போயும் நமக்கு வந்து டென் தீட்டா தான் யூஸ் ஆகும். டென் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிராயிங் பார்க்கலாம். டிராயிங் வந்து லென்த்து 30 mm, இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 30 mm, இந்த டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 25 டிகிரி. இந்த டேப்பர் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி. இந்த மைனர் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 20.67, 20.67. இப்போ மினிமம் டையாக கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் டையாக கொடுத்துட்டாங்க, இந்த டேப்பர் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் எந்த லென்த்துன்னு நமக்கு கொடுக்கல. லென்த்து இப்போ 20.67 ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்னா 20.67 எவ்வளோ தூரம் ஜெட்டு போகணும்னு நமக்கு தெரியாது. இப்போ ஆப்போசிட் சைடில் கிடைக்கிற வேல்யூ வந்து எக்ஸ், அட்ஜசன்ட் சைடில் கிடைக்கிற வேல்யூ வந்து ஜெட். இப்போ நம்ம அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியலை, ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆப்போசிட் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம்.
இப்போ 30 mm மேஜர் டயாமீட்டர், மைனர் டயாமீட்டர் 20.67. இது எவ்வளோ வருது? மைனஸ் பண்ணிங்கன்னா 9.33. இதை ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 போட்டிங்க அப்படின்னா 4.665. அப்போ இந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 4.665. ஓகே, அப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு கிடச்சிருச்சு. அதே மாதிரி டென் தீட்டாஸ் ஈக்குவல் டு 4.665 ஆப்போசிட் சைடு. அஜசன் சைடு நமக்கு தெரியாது. அப்போ அஜசன் சைடு எப்படி கண்டுபிடிக்கிறது? டீட்டெயிலாக அப்ளை பண்ணிக்கேன் பாருங்கள். டென் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பி அஜசன் சைடு. டென் தீட்டாஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு எவ்வளவு இந்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 4.665. அஜசன் சைடு நமக்கு தெரியாது. ஓகே, இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்னா அஜசன் சைடு வந்து மேலே வந்துடும், இந்த டேன் தீட்டா வந்து கீழே வந்துடும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்புறம் அஜசன் சைட்ஸ் ஈக்குவல் டு 4.665. இந்த டேன் தீட்டா எவ்வளோ அப்படின்னு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா 0.466. இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அஜசன் சைட்ஸ் ஈக்குவல் டு 10 mm. இப்போ நமக்கு இந்த லென்த்து ஜெட்டு கிடச்சிருச்சு. 20.67 ஏற்றி 10 mm வரைக்கும் இந்த டேப்பர் அடிச்சிடலாம். 30 டிகிரியில், 25 டிகிரியில். இப்போ டயாமீட்டர் கொடுக்காமல் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். டயாமீட்டர் கொடுத்து நமக்கு இந்த லென்த்து கொடுக்கலனாலும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். டயாமீட்டர் கொடுக்காமல் டிகிரி மட்டும் கொடுத்தாலும் இதே டேன் தீட்டாவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம்.